வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் எப்படி அழகிய கொத்து தோரணத்தை செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே மிகவும் அழகாக இருக்கும். இதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இதுக்கு அஞ்சு குருத்தோலை எடுத்துக்கொள்ளுங்கோ. அஞ்சு குருத்தோலையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒரே பக்கமாக அடுக்கி வச்சுட்டு ஒரு பேப்பர் கட்டரை எடுத்து அஞ்சு இடத்துல வந்து நான் கட் பண்ணுற மாதிரி சரிவாக கட் பண்ணி கொள்ளுங்கோ. நீங்கள் இந்த பேப்பர் கட்டரால் இந்த குருத்தோலையை கட் பண்ணிக்க உங்களுடைய கைகள் கவனம், அதோட ஈக்கும் கட் பண்ணப்படாமல் மிகவும் பக்குவமாக அவதானமாக மிக நேர்த்தியாக விட்டுனீங்கன்னு சொன்னால் இந்த குருத்தோலையில் வந்து அழகிய கொத்து தோரணத்தை செய்யலாம். இந்த அஞ்சு இடத்துலையும் கட் பண்ணி போட்டு நான் இப்போ கிழிக்கிற மாதிரி கொஞ்சம் கிழித்து போட்டு இன்னொரு குருத்தோலையின நுனிப்பகுதியால் இப்படி கட்டி கொள்ளுங்கோ. இதை வந்து நீங்கள் மேல் பகுதியே அடியில் அடிப்பகுதியை வந்து கட்டினீங்கன்னு சொன்னால் சரி, ரெண்டு இடத்துல வந்து இதை கட்டி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்னு சொன்னால், ரெண்டு அதாவது ஒரு ஓலையில் வந்து ரெண்டு துண்டு இருக்கும். அப்போ ஒரு ஓலையில் இருக்கிற ஒரு துண்டையும் பக்கத்து ஓலையில் இருக்கிற இன்னொரு பீஸையும் எடுத்து ஒன்றோடு ஒன்று க்ரோஸாக வைக்கணும். இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கோ, நான் இப்போ இந்த ஓலையிலேருந்து ஒரு பகுதியையும் மற்ற ஓலையிலேருந்து இன்னொரு பகுதியை எடுத்து இப்படி க்ரோஸாக வைக்கிறேன். க்ரோஸாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டெப்பில் கிளிப் பண்ணிங்கன்னு சொன்னால் இலகுவாக இது குலையாமல் நிற்கும். அதை விட நீங்கள் ஸ்டெப்பில் பண்ணாமையிலும் மற்ற ஓலையில் கிழித்து போட்டு அதுக்கு செருகி விட்டாலும் சரிதான். ஆனால் இப்படி ஸ்டெப்பில் பண்ணால் நல்ல நேர்த்தியாக குலையாமல் நிற்கும். உண்மையிலே இது வந்து மிக அழகாக இருக்கும். இப்படி நீங்கள் நிறைய கொத்து தோரணத்தை செய்து உங்களுடைய வீடுகளில் நடக்கிற மங்களகரமான நிகழ்ச்சிகளில் தொங்க விட்டீங்கன்னு சொன்னால் பார்க்கவே மிக அழகாக இருக்கும். அதோட அகலமான ஓலை எடுத்து செய்திங்கன்னா இன்னும் இன்னும் அழகாக இருக்கும். தொடர்ச்சியாக என்னுடைய குருத்தோலை வேலைகளுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் இதுபோன்ற பல்வேறுபட்ட காணொளிகளை பார்க்கணும் என்று சொன்னால் மறக்காமல் என்னுடைய உயிர்மண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.